இலங்கை கெக்கராவை, கெக்கராவின்னு ஊர் இருக்கா, ஊரிலிருந்து அஜ்மீர் ஃபாரூக் என்பவர் கேட்குறாரு, எனது நண்பர் ஒருவர் இஸ்லாத்தை நன்கு விளங்கி அதன்படி வாழக்கூடியவராக இருக்கிறார், பேணுதலாகவும் இருக்கிறார். ஆனால் அவரது மனைவியிடம் வணக்க வழிபாடுகளோ அல்குர்ஆன் ஓதுவதோ ஏனைய பிற அம்சங்களோ எதுவுமே இல்லை என்றும், குடும்ப வாழ்வின் அவசியத்தை இஸ்லாம் வலியுறுத்தியிருந்தாலும் வீட்டிற்குள் நுழையும் போது எனக்கு ஒரு சந்தோஷமில்லாத நிம்மதி இல்லாத நிலையை உணர்வதாகவும், தனது மனைவியோடு நெருங்கி இருந்து சந்தோஷமாக பேசி பழக மனம் இடம் தரவில்லை என்றும், தனிமையாக இருப்பதே மன நிம்மதியாக தோன்றுவதாகவும் கூறுகிறார். இதற்கு இஸ்லாத்தின் அடிப்படையில் ஒரு தீர்வையும் கேட்கிறார், தயவுசெய்து விளக்கவும் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது கணவன் மனைவி பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் இப்படிலாம் தீர்வுலாம் சொல்லவே முடியாது. ஏன்னு கேட்டால், இது உங்கள் நண்பர் உங்கள்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் இல்லையா, உண்மை உங்களுக்கு தெரியாது, அந்த சைடையும் கேட்டால் தான் தெரியும். அதுதான் காரணமா, அல்ல இவர்கிட்ட ஏதாவது குறைபாடுகள் இருக்கிறதா, தாம்பத்தியத்தில் இவருக்கு நாட்டம் இல்லையா, அல்ல அந்த பெண்ணுக்கு நாட்டம் இல்லையா, வேறு ஏதாவது குறைபாடு இருக்குதா, இதுகளை எல்லாம் வந்து நம்ம என்ன செய்யணும், அவங்களையும் வச்சு விசாரிக்கணும். நீங்கள் இலங்கையில் வந்து இந்த மாதிரி கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய அமைப்புகள், ஜமாத்துகள் இருக்கும், அங்கே நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி எங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொன்னால், அவங்க அல்லாஹ் அப்போ தானே சொல்லி காட்டுறான், நீங்கள் கணவன் மனைவிக்கு மத்தியில் இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொன்னால், ஒல்லா தீ தகா ஃபூனா நுசூச ஹுன்ன, அவங்களோட ஒரு பிணக்கு ஏற்படும் என்று நீங்கள் பயந்தீர்களேயானால், இப்போ எதுவும் ஹுன்ன அவங்களுக்கு அறிவுரை சொல்லி பாருங்க, ஒஹஜுரு ஹுன்ன ஃபில் மலாஜி, படுக்கையில் தனித்தனியாக படுத்து பாருங்க, ஒதுரைபு ஹுன்ன அவங்கள லேசான முறையில் அடித்து பாருங்க, ஃபைன் அத்தனக்கும் அவங்க கட்டுப்பட்டு விட்டால் ஃபலா தபுவ அலைகின்ன சபீலா, அவங்களுக்கு எதிராக வேறு எந்த வழியையும் தேடாதீர்கள், அதுக்கு பிறகும் நீங்கள் தேர மாட்டீங்க, உங்களுக்குள்ள இணக்கம் ஏற்படாது என்று நீங்கள் பயந்தால், ஒயின் ஹிப்தும் ஷிகாக பைனிஹிமா, அந்த ரெண்டு பேருக்கு மத்தியில் பிளவு ஏற்படும் என்று நீங்கள் அஞ்சினீர்கள் என்று சொன்னால், ஃபபாஸ் ஹக்கமமின் அகலிஹி, அவனுடைய குடும்பத்தின் சார்பாக ஒரு நடுவரையும், ஹக்கமமின் அகலிஹா, அவளுடைய குடும்பத்தின் சார்பாக ஒரு நடுவரையும் நியமித்து கொள்ளுங்கள், ஈயுரிதா இஸ்லாகன், அவங்க ரெண்டு பேரும் இணக்கமாக போவதை நாடினார்கள் என்று சொன்னால், ஒஃபிகல்லாஹு பைனஹுமா, அவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில் அல்லாஹ் வந்து நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவான் என்று அல்லாஹ் நாலாவது சூராவில் 34-35 வசனங்களில் ஒரு அறிவுரை சொல்கிறான். அப்போ அறிவுரை என்னன்னு கேட்டால், ரெண்டு சைட்லையும் பேச சொல்கிறான். இவர் கேட்டதுக்காக நான் ஒன்று சொல்லிப்போனால், இது இது இதுதான் உண்மையா, அவங்க சைடில் என்ன குறை வச்சுருக்கிறாங்க, அவங்க எண்ணத்தினால் அந்த மாதிரி இருக்குது, எந்த ஒன்றுக்குமே வந்து அவங்க அப்படி நடக்கிறாங்கன்னு அது ஒரு காரணம் இருக்கத்தானே செய்யும். இவர் ஒரு மாதிரியாக சொல்கிறார், அவங்க அப்படி நடக்கிறாங்கன்னு வைங்க, அவங்க என்ன வெறும் மேலே வைக்கிறாருங்கிறத தெரியணுமே, அதனால் என்ன செய்யணும்னு கேட்டால், இருவரும் வந்து என்ன செய்யணும், ஒரு ரெண்டு தரப்பில் ஒரு நடுவரை வைத்து கொண்டு, ஒரு முக்கியமான அறிவுள்ள நேர்மையாக அணுகக்கூடிய தலைவர்கள் அறிஞர்கள் இந்த மாதிரி கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய இருப்பார்கள்னு சொன்னால், அவங்க முன்னிலையில் கொண்டு சுமை இறக்கி வச்சோம் என்று சொன்னால், அவங்க பேசி கண்டறிந்து இதில் வந்து இதுதான் பிரச்சனை, இந்த பிரச்சனையை சரி பண்ணிக்கிட்டால் உங்களுக்குள்ள எல்லாம் சரியாக வந்துடும், அல்லது உங்களுக்குள்ள இது சரியே வராது, நீங்கள் உங்களுக்கு என்ற வாழ்க்கையை நீங்கள் அமைச்சிக்கிறீங்க, நீங்கள் உங்களுக்கு என்ற வாழ்க்கையை நீங்கள் அமைச்சிக்கிறீங்க என்று சொல்லி, எது சிறந்ததோ அந்த ஒரு அறிவுரை அவர்கள் சொல்வார்கள், அதுதான் சரியாக வருமே தவிர, நம்ம இவர் உங்கள் நண்பர் சொன்னார் என்று நீங்கள் எழுதுனதை வந்து அப்படியே நம்ம இந்த மாதிரி குடும்ப விஷயங்களில் நம்ம ஏற்றுக்கிட்டு ஃபத்வா கொடுக்க முடியாது. குடும்ப விஷயங்களில் ஒரு பெண் எழுதினாலும் சரி, ஒரு ஆண் எழுதினாலும் சரி, அது ஒரு தரப்பான விஷயங்கள். ஒரு தரப்பான விஷயங்கள் வந்து கொஞ்சம் கூட குறையத்தான் இருக்கும், இன்னொரு தரப்பை கேட்கும் பொழுது தான் அதில் கூட்டி கழித்து பார்க்கும்போது அது நடுவில் ஒரு உண்மையை நம்ம என்ன செய்ய முடியும், கண்டறிய முடியும். அதனால் அவருக்கு வழிகாட்டுதல் என்ன வழிகாட்டுதல்னு சொன்னால், அங்கே வந்து நீங்கள் கவுன்சிலிங் என்ன செய்யுங்க, கவுன்சிலிங் கொடுக்க நிறைய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க, சிறைய ஜமாத்துகள்லேயும் அது மாதிரி கொடுப்பாங்க, அதை விசாரிச்சு என்ன செய்யுங்கன்னு கேட்டால், குடும்பத்தில் உள்ள பெரியவர்களே இருப்பாங்கள்ல, ரெண்டு குடும்பத்தில் உள்ள பெரியவர்களை போய் சந்தித்து, நீங்கள் நண்பருங்கிற முறையில் அவங்க ரெண்டு பேருக்கும் இதில் கொஞ்சம் பஞ்சாயத்தாக இருக்குது, நீங்கள் குடும்பத்தார் உட்காந்து பெரியவர்கள் உட்காந்து பேசி தனித்தனியாக ஒருத்தரையும் கேளுங்க, அப்புறம் ரெண்டு பேர் ரெண்டு உட்கார வச்சு கேளுங்க, அதில் ஒரு தீர்வை உண்டாக்கி என்ன செய்யலாம், இணக்கத்தை ஏற்படுத்தலாம், அல்லது இணக்கத்துக்கே வேலை இல்லை, பாரதூரமான ஒரு விஷயமா இருந்தால் இணக்கம் ஏற்படாது, அது பாரதூரமான விஷயம் இல்லாத சின்ன விஷயங்களாக இருந்துச்சுன்னா இணக்கம் ஏற்பட்டுரும். அப்போ இணக்கம் ஏற்படுமா ஏற்படாதா என்பதெல்லாம் கண்டறிந்து அப்படித்தான் வழிகாட்ட இயல்மை தவிர, சும்மா இந்த கேள்வியில் சொன்னதுனால அதை அவங்க ஏற்றுக்கிற இன்னொரு தரப்பு ஏற்றுக்கிற போகிறாங்களா,
நம்ம சொல்வதை உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்கிற காரணத்தினால அந்த எதிர்த்தரப்பில் உள்ளவங்க ஏற்றுக்கிற மாட்டாங்க. அவங்களும் ஏற்றுக்கிறாங்க, ரெண்டு பேரும் வச்சு என்ன செய்யணும், அவங்க வார்த்தையும் கேட்கணும் இவங்க வார்த்தையும் கேட்கணும். இதெல்லாம் குடும்ப பிரச்சனைகள். மார்க் கேள்வி கேட்குற ஒரு விஷயம் இல்லை இது, குடும்ப பிரச்சனைகள்ங்கும்போது டூ சைடு கேட்காமல் என்ன செய்யக்கூடாது, எந்த ஒரு தீர்வு சொன்னாலும் உருப்படாது.